قال الله تعالى في القرآن العظيم: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ், இறைவனை தரிசித்து சென்ற அந்த ஒரு நாள், நாளை இரவு மியராஜுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை பின்னேரம், விடியல் ஞாயிறு. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை தரிசிக்க சென்ற ஒரு நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மேராஜ் சம்பந்தமான சரித்திரத்தை ஒவ்வொரு ஈமான்தாரியும், ஒவ்வொரு முஸ்லீமும் மனதிலே பதிய வைத்து வைத்திருப்பதிருக்கிறதே அவசியத்திலும் அவசியம். ஏனென்றால் இந்த மேராஜுடைய நிகழ்வை யார் மறுக்கிறாரோ அவர் ஈமான்தாரியாக இருக்க முடியாது, முஸ்லீமாக இருக்க முடியாது. மேராஜுடைய நிகழ்வை அப்படியே கபூல் செய்வது, அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் ஈமானுடைய ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மேராஜ் ஹக்குல் என்ற அடிப்படையில் அண்ணல் நிர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நாம் அப்படியே ஒப்புக்கொண்டாக வேண்டும். இந்த மேராஜுடைய நிகழ்வு அண்ணல் நிர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவை சந்திக்க சென்றார்களே, அது சம்பந்தமாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எடுத்துவதை காட்டுவான். அதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், சுபஹான் என்று அல்லாஹ் ஆரம்பிப்பான். சுபஹான் என்றால் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தால் அது சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வோம். ஏதாவது ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தால், ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தால், சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு என்று சொல்வதற்கிறது. இது மார்க்கம் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். எனவே இந்த சுபஹான் அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை, இதை ஆச்சரியத்துக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையாக இருக்கக்கூடிய அதே போன்று இந்த மேராஜுடைய இரவும் ஒரு அற்புதமான ஒரு சரித்திரத்தை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் அதை ஆரம்பிக்கும் போது சுபஹான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். என ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எனவேதான் அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே சுபஹான் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சுபஹான் அல்லதி அஸ்ராபி அபுதேஹி என்ற அடிப்படையில அல்லாஹ் அந்த ஆயத்தை துவங்குவதை நாம் திருமறை குர்ஆனில் பார்க்க முடியும். அது மேராஜ் என்பது இருக்கிறது, அது பலவிதமான கோணங்களிலே நம் மேராஜின் இரவு சம்பந்தமாக பேசலாம். பலவிதமான கோணங்கள், பலவிதமான படிப்பினைகளும் கூட நிறைய விஷயங்கள் இந்த மேராஜுக்குள்ளே பொதிந்திருக்கிறது. பலவிதமான கோணங்களில் இந்த மேராஜ் சம்பந்தமான விஷயங்களை பேசலாம். அதன் அடிப்படையில் இந்த மேராஜ் என்ற விஷயம் இருக்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தன்னை பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் அழைத்து வர சொல்கிறான். சும்மா வாங்க சொல்லல, செல்லல்லாசினவர்களே நீங்க வந்து புறப்பட்டு வாங்க சொல்லல, அல்லாஹ் ஆளை அனுப்பி வைத்து நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்க சொல்கிறார். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் இரண்டு மலக்குமார்கள் சேர்ந்து வந்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்வதற்கு வருகிறார்கள் என்பதை சரித்திரத்திலே பார்க்க முடியும். ஆக இந்த மேராஜிலேயே இந்த இரவு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டுவதற்கு என்ன காரணம் என்னும் போது வரலாற்று ஆசிரியர் நிறைய காரணங்கள் எழுதி காட்டுவார்கள். நிறைய காரணங்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் அல்லாஹு தஆலா தன் பக்கம் அழைத்து நேரடியாக அல்லாஹ் ஏன் பேசினார் என்பதற்கு பலவிதமான காரணங்கள். ஒன்று, அல்லாஹுடைய பேர் அற்புதம், அவனால் எதையும் செய்ய முடியும் என்பதை இந்த மனித குலத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இதை செய்து காட்டினான் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இது யார் செய்ய முடியாது? ஏன்னா ஒரே இரவுல இரவுடைய சிறு பகுதியிலே அல்லாஹ் திரும்பச் செல்லும் போது சொல்வான், லைலம் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது, இரவுடைய ஒரு சிறு பகுதி என்பதை இது குறிக்கும். இரவுடைய ஒரு சிறு பகுதி, ஒரு இரவுடைய ஒரு சிறு பகுதியிலே மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ், பைத்துல் முக்கத்தஸ் ஏழு வானம், ஏழு வானத்தை தாண்டி சிதறத்து முட்டகா, அதை தாண்டி இறைவனை அரிசிவரை சென்று வர வேண்டும் என்றால் இரவுடைய ஒரு சிறு பகுதியிலே இது எப்படி சாத்தியமாகும்? எனவே இதை இப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்வான், சுபஹான், இது பேர் அற்புதம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுபஹான் என்ற வார்த்தை சொல்லி காட்டுவான்.
இந்த மேராஜ் நடந்ததற்குரிய காரணம் என்பது இருக்கிறது. ஆசிரியர் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹுடைய பேர் அற்புதம், அவனால் எதையும் செய்ய முடியும் என்பதை மனித குலத்திற்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இதை நிகழ்த்தி இருக்கிறான் என்று ஒரு கருத்து சொல்லப்படும். இரண்டாவது சொல்வார்கள், தனக்கு விருப்பமான நபியை எல்லா நபிமார்களை விட உயர்த்தியும் சிறப்பாகியும் சிறப்பாக்கியும் காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா விரும்பினார். எனவே அல்லாஹு தஆலா தன் நபியை தன்னை சந்திப்பதற்கு அழைத்துக் கொண்டான் என்ற விஷயத்தை அடுத்த கருத்தாக சொல்வார்கள். அடுத்த கருத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் அல்லாஹ் மேராஜுக்கு அழைத்துக் கொண்டான், தன்னை சந்தித்ததுக்கு என்ன அழைத்துக் கொண்டான் என்றால், எதிர்காலத்தில் மதினா சென்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட வலிமையான ஈமான் தக்குவா தேவை, அதற்கு முன்னோடியாக மேராஜை சந்திப்பு அவசியம் என்பதை அல்லாஹ் தஆலா விரும்பினான். எனவே அதன் அடிப்படையில் அல்லாஹ் மேராஜுக்கு தன்னை சந்திப்பதற்கு அண்ணல் மீன்மாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக் கொண்டான் என்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. அடுத்து ஒரு கருத்து சொல்வார்கள், எவரிடத்திலே பணிவு இருக்குமோ இவரிடத்திலே பணிவு இருக்குமோ அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து உண்டு என்பதாக அண்ணல் மீன்மாரா வாக்கிருக்கிறார். யார் அல்லாஹ்வுக்கு பணிந்து விடுவார்களோ, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அடக்கமாக சென்று விடுவார்களோ, அல்லாஹ் அந்த மக்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்று வாக்கு என்பது இருக்கிறது. அதன் அடிப்படையில் அண்ணல் மீன்மாரா சொல்லதாசி பணிவு என்பது இருக்கிறது. அப்படிப்பட்ட பணிவு யாரிடத்திலும் காண முடியாது. அந்த அளவுக்கு பணிவாக இருக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு அடியான் என்று சொல்வதிலே பெருமைப்படுவார்கள், தன்னை ஒரு அடியான் என்று சொல்வதிலே பெருமைப்படுவார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வான், சுபஹான அஸ்ராபி அபுதிஹி, தன்னுடைய அடியாரை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான். பெருமானார் சொல்ல, எப்படி நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதிலே பெருமிதம் கொள்வார்கள், நான் அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் ரசூல் என்று சொல்வது சொல்ல, நான் ரசூல் ஆச்சே, நான் நபி ஆச்சே, நான் இருவரும் தலைவர் ஆச்சே, ஒரு காலம் பெருமானார் சொல்லா சொன்னதில்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதிலே அண்ணன் பெருமானார் சொல்லா சொல்வார்கள் பெருமிதம் கொள்வார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பணிவு என்பது இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்தது என்பதை எல்லாம் பார்க்க முடியும். எனவே அல்லாஹ் அபுது என்று சொல்லியிருக்கிறான், அப்படிப்பட்ட பணிவு இருந்தது. எனவே அந்த பணிவின் அடிப்படையில் மன் தவாஅல்லாஹ், யாருக்கு பணிவு இருக்கிறதோ அல்லாஹ் அந்த மக்களின் சமுதாயத்தை உயர்த்தி வைப்பான், உயர்த்தி காட்டுவான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். அது மட்டுமில்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பணிவு இருந்தது என்றால், தான் வரும்போது யாரும் எழுந்து நிற்க வேணாமே சொல்லுவாங்க. அதே போன்று தன்னை அளவுக்கு மீறி புகழ்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவே மாட்டாங்க. அளவுக்கு மீறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வதை அவங்க விரும்ப மாட்டாங்க என்று இருக்கிறது. அதே போல தோழர்களுக்கு மத்தியில் கால் நீட்டி அமர மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னை சஹாபாக்கள் தானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நீட்டா இந்த சஹாபாக்கள் சொல்ல போறதில்லை. ஆனால் அந்த கண்ணியம், ஒரு மனிதன் மனிதனுக்குரிய கண்ணியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றிலும் மாதிரி தன் அருமை தோழர்கள் உட்கார்ந்திருந்தா காலை நீட்டி உட்கார மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒரு பணிவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் பயணத்துக்கு போனார், பயணத்தில் சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க, ஒரு பயணத்தில் போறாங்க, ஒரு போருக்கு போறாங்க, ஏதாவது பயணம் என்றால் எல்லோரோடு சேர்ந்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணி செய்வார்கள், தனியாக ஒதுங்கி தர மாட்டாங்க, அவர்களும் சேர்ந்து பணி செய்வார்கள். கண்ணை தூக்கி பொண்ணுவா போடுவாங்க, கண்ணை தூக்கி பொண்ணை போடுவாங்க, உணவு சமைக்கணும் சேர்ந்து சமைப்பாங்க, எல்லா வேலைகளையும் சக தோழர்களோ சேர்ந்து இருப்பார்கள் என்பதை எல்லாம் பார்க்க முடியும். தன்னை எப்போதும் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை அவர்கள் எப்போதும் சொல்லி சொல்லி மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை எல்லாம் பார்க்க முடியும். ஆக யாருக்குள்ளே பணிவு இருக்கிறதோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தே தீருவான் என்ற அடிப்படையில், அந்த பணிவின் அடிப்படையில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மேராஜில் அழைத்துக் கொண்டான் என்ற ஒரு கருத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும் சந்தோஷம் என்பது இருக்கிறது, அது மனிதருக்கு அல்லாஹ் கொடுப்பான். இன்ன மாதவசு கஷ்டத்தோடு சந்தோஷம் இருக்கும், அல்லது கஷ்டம் தனியாக வரும், சந்தோஷம் தனியாக வரும். இதுதான் இன்ன மாதவசு விசாரம் இன்ன மாதிரி அந்த வாயத்தில் ஓதுவோம். ஒரு மனிதர் கஷ்டம் வந்தால் கஷ்டமும் சந்தோஷமும் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அல்லது அல்லாஹ் கஷ்டத்தை தனியாக கொடுப்பான், சந்தோஷத்தை தனியாக கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. இது அது சில மக்களுக்கு அப்படி இருக்கும், சில மக்களுக்கு இப்படி இருக்கும், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், மனம் நொந்து போயிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்காவிலே பல தடவை பெருமானாரை கொல்ல வேண்டும் என்ற அந்த திட்டமெல்லாம் தீட்டும் போது அப்போது அபூ தாலிப் அவர்கள்
அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்ணையில படுத்திருப்பாங்க வெளியே. அப்போ அந்த மாதிரி இரவுடைய பின்பகுதியில நடுப்பகுதியில ஏதாவது பெருமானாருக்கு ஆபத்து வந்து பேசி செய்தா தெரிஞ்சா அது அபூ தாலிப் அவர்கள் என்ன செய்வார்னா பெருமானா சல்லாசி வீட்டுக்குள்ள படுக்க வச்சுட்டு அபூ தாலிப் வந்து வெளியே படுத்துக்கிடுவாங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் இறந்து போகிறார்கள். இறந்து போகிறார்கள். இறந்து போனால் பெரிய பலம் பெருமானா சல்லாசி அவர்களுக்கு. அபூ தாலிப் இருந்தது அண்ணன் பெருமானா சல்லாசி அவர்களுக்கு மக்காவில் மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய பலம். அபூ தாலிபை தாண்டி பெருமானா சல்லாசி எதையும் செய்து விட முடியாது என்ற அளவுக்கு அந்த எதிர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பலமான அபூ தாலிப் அவர்கள் ஒப்பாத்தாங்க. பெருமானா சல்லாசனுடைய அந்த நபித்துவம் கழிச்சு 52வது ஆண்டு அந்த ஒஃபாத் ஆகிறாங்க. ஒஃபாத்துக்கு பின்னால் அபூ தாலிப் ஒஃபாத் ஆகிட்டாங்க. அதற்கு பின்னால் அந்த ஒரு இரண்டு நாளில் வந்து அந்த ஹதீஜா அம்மையார் அவர்கள் மூத்தாயிடுறாங்க. ஹதீஜா அம்மா, இந்த இரண்டு பேரும் தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தவர்கள், பக்கபலமாக இருந்தவர்கள். பெருமானா சல்லா சொல்வார்களே, எல்லா மக்களும் என்னை பொய்ப்படுத்தும் போது என்னை உண்மைப்படுத்தியவர்கள் என்ன ஹதீஜா, என் அவருடைய சொத்தை எல்லாம் இந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணித்தார்கள் என்ன ஹதீஜா. அந்த அளவுக்கு அந்த ஹதீஜா அம்மையார் அவர்கள் அண்ணன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல மிக பக்கபலமாக இருந்தார்கள். அபூ தாலிப் அவர்களும் ஹதீஜா அம்மையார் அவர்களும் இரண்டு பேரும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களை தாண்டிதான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையில் மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தவர்கள் தான் இரண்டு பேரும். இரண்டு பேரும் மௌத்துக்கு பின்னால இரண்டு பேரும் மௌத்தாயிட்டாங்க, ஒஃபாத் ஆயிட்டாங்க. ஒஃபாத்துக்கு பின்னால் குரேஷி காஃபிரோட தொல்லை அதிகமாயிருச்சு. குரேஷி காஃபிரோட தொல்லை அதிகமாயிருச்சு. இவர் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் சொல்லாய் செல்லாம். தாயிப்புக்கு போறாங்க, தாயிப்புக்கு போறாங்க. அங்கு நீண்ட சரித்திரம் அது. அங்க போயிட்டு அங்கே ஏகத்துவ பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த மக்களும் ஏற்றுக்கிற தயார் அல்ல, ஏற்றுக்கிற தயார் அல்ல. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் பாறாங்கல்லை உருட்டி விட்டு கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். இன்னும் அதை தாய்ப்பீடு பண்ணால் பார்க்க முடியும். பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்களையும் சேர்ந்து கொண்டு கல்லால் அடித்து அண்ணன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாய்ப்பை விட்டு வெளியே சொன்னார்கள். தாய்ப்பை விட்டு வெளியே சொன்னாங்க. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்ப்பை விட்டு வெளியே வர்றாங்க. துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பலகை இனத்தை உன்னிடத்தில் முறையிடுகிறேன் என்று அந்த நீண்ட துவா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவாக இருக்கிறது. என்னால் எனக்கு முடியலையா அல்லாஹ், ரொம்ப என்னுடைய பலகீனத்தை என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்தில் முறையிடுகிறேன் என்ற அடிப்படையில் அண்ணல் பெருமானா சல்லல்லாஹு துவா அமைந்திருந்தது. துவா செய்கிறாங்க அண்ணல் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இப்படிப்பட்ட அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் ஏன்னா மார்க்கப்படி பணிகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, தீனை பற்றி மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அன்னை அபூ தாலிப் ஒஃபாத் அவங்கள ஹதீஜா அம்மா ஒஃபாத் தாய்ப்புக்கு போன அங்கேயும் சூழ்நிலை சரியில்லை, மக்காவுக்குள்ள நுழைய முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்ணல் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகித்து போய் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், கவலையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் பார்த்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் அண்ணல் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னை சந்திப்பதற்கு அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். தன்னை சந்திப்பதற்கு அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். அதான் மேராஜ். எனவே இப்படி மேராஜுடைய அந்த இரவு என்பது இருக்கிறது. ஆக அந்த மேராஜுடைய அந்த இரவு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போனார் என்ன நீண்ட சரித்திரம் இது. பல கோணங்களில் பேசலாம், நிறைய பேசலாம். எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவையான விஷயங்களை பற்றி நாம் பரிமாறிக்கொள்வோம். எனவே அந்த பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், போய் என்னுடைய அடியாரை அழைத்து வாருங்கள். ஏன்னா சும்மா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாங்க நல்லா சொல்லிடல, நீங்க புறப்பட்டு வாங்க நல்லா சொல்லலை. அல்லாஹ் ஆளை அனுப்பி அல்லாஹ் அழைத்து வர சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க கூப்பிட்டு போறதுக்கு வர்றாங்க. பல ரிவாயத் இருக்கிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானியாவுடைய வீட்டில் இருந்தாங்க, காபத்துல்லாஹ்வுடைய முற்றத்தில் இருந்தாங்க என்பதெல்லாம் எல்லாம் ஒரே இடம்தான். எல்லா உம்மஹானுடைய ஹதீமுல்லாஹ் அலைஹி வீடு. எனவே அந்த ஹதீமிலே அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு பக்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு படுத்திருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜாஃபர் ரலியல்லாஹு படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் போது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து தன்னுடைய பக்கத்தில் இரண்டு மலக்குமாரை சொல்றாங்க, இதோ இந்த நடுவிலே படுத்திருப்பவரை தான் நாம் அழைத்து செல்ல வேண்டியது இருக்கிறது என்பதாக சொல்றாங்க.
சொல்ல பெருமானாசர் சொல்லி காட்டுறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தை சொன்னதை நான் செவியுற்றேன் என்பதாக பெருமானாசர் சொல்லி காட்டுறாங்க. இந்த நடுவிலே படுத்தி இருப்பவரை தான் நான் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசியதை நான் கேட்டேன் என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அந்த ஹத்தீவிலே படுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, அழைத்து கொண்டு போறாங்க, ஜம்சம்னுடைய கிணற்று அருகிலே போறாங்க. அங்க போயிட்டு அங்க அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆபரேஷன், நெஞ்சு புளக்கப்படுகிறது, இதயத்தை எடுக்கப்படுகிறது, எடுத்து ஜம்சம்னுடைய தண்ணீரிலே கழுவி ஈமானையும் ஹிக்மத்தையும் நிரப்பி உள்ளே வைத்து உள்ளே வைக்கப்படுகிறது. ஒரு வயதில் பார்க்க முடியும், அது அனுசரணிகள் அறிவித்து காட்டுவார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸ் ஹாலி பணிவிடை செய்யக்கூடிய அனுசரணிகள் சொல்லுவார்கள், அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே பார்த்திருக்கிறேன், அங்கு அங்கு அந்த பெருமானாருக்கு அந்த இதயத்தை வெளியே எடுத்து கிளம்பி உள்ளே வைத்து அந்த தைக்கப்பட்ட அடையாளத்தை பார்த்திருக்கிறேன் என்பதாக சொல்வார்கள். அனுசரணிகள் அவருடைய வாய்த்திருக்கிறது, அடையாளத்தை பார்த்திருக்கிறேன். அது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்று தடவை, இன்னும் அதிகமாக நடந்திருக்கலாம், மூன்று தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை எடுத்து கழுவி உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயது இருக்கும் போது அன்னை ஹலீமா ரலியல்லாஹுடைய பால் குடிக்கக்கூடிய அந்த தருணத்திலே விளையாடி கொண்டிருக்கும் போது மலக்குமார்கள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை பிளந்து அதை கழுவி உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தின் நேரத்திலே இதயத்தை பிளந்து அதுக்குள்ளே ஈமானை நிரப்பி உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதற்கடுத்து 52வது வயது மேராஜுடைய நேரத்திலே இதயத்தை பிளந்து அதை எடுத்து ஜம்சம் தண்ணிலே கழுவி ஈமான் நிரப்பி உள்ளே வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடியும். ஏன் அப்படி வைக்கப்பட்டது என்றால், செல்லக்கூடிய இடம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய அர்ஷை, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை செல்வதற்கு ஏற்பாடாது. அங்கு செல்ல வேண்டுமானால் அதற்குரிய தகுதி தராதரம், அதை தாங்கக்கூடிய சக்தி என்பது வேண்டும். நல்ல உபதேசம் சும்மா இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கேட்டாங்களே, யா அல்லாஹ் நான் பார்க்கணும் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் உன்னை பார்க்கணும். அல்லாஹ் ஒரே வார்த்தை என்ன பார்க்க முடியாது, என்ன பார்க்க முடியாது, எக்காலத்திலும் பார்க்க முடியாது. திருமறை வசனத்துக்கு அந்த அந்த அரபுடைய வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், என்ன பார்க்க முடியாது, நீ சென்ற காலம் வருங்காலம் நிகழ்காலம் எந்த காலத்திலுமே நீ பார்க்க முடியாது, திரும்பி பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னுடைய தஜல்லியுடைய ஒரே சின்ன பகுதி அந்த மலையில படும், அதை பாரு, அதை பார்க்க முடியுதான் முத பாரு என்ற அடிப்படையில் அல்லாஹ் தன்னுடைய ஜல்லியை ஒரு சின்ன மலையில வெளிப்படுத்தி காட்டினா அதை பார்த்தாங்க. இப்போ ஹர்ர சைக்க மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. சின்ன ஒரு தஜல்லி, அல்லாஹ்வுடைய தஜல்லியை பார்க்க முடியல, அந்த மலையில பிரதிபலிச்சதை பார்க்க முடியல, மயங்கி விழுந்துட்டாங்க. பார்க்க வேண்டும் என்று கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுமதி அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அடியார் தன்னை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆளை அனுப்பி அல்லாஹ் கூப்பிட சொல்கிறாங்க, கூப்பிடுவாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டு போறாங்க, அழைத்து கொண்டு போறாங்க. ஆக அங்கு ஜம்சம் தண்ணியில் கழுவப்படுகிறது, கழுவி எல்லாம் வைத்ததுக்கு பின்னால் அங்கு புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்படுகிறது. புராக் என்ற வாகனம், அந்த புராக் என்ற வாகனம் என்பது இருக்கிறது, அது கழுதை, கோவில் கழுதை இருக்கிறது, அதை விட சிறியதாகவும் கழுதை முடிஞ்சு பெருசாக உள்ளது, நடுத்தரமானது, அது முகம் அடிக்கிறது, அது இந்த இதெல்லாம் அந்த நிறைய வருகிறது ஹதீஸ் ஷெரீஃபில் அதனுடைய வர்ணனை. அந்த புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்படுகிறது. அந்த புறாவுக்குடைய வாகனம் என்பது இருக்கிறது, அது எந்த அளவுக்கு என்றால் அதனுடைய ஒரு எட்டு என்பது எந்த அளவுக்கு கண் எவ்வளவு தூரம் பார்வை போகுது அந்த அளவுக்கு ஒரு எட்டு வைக்கும், அந்தளவுக்கு அவனுடைய வேகம் இருக்கும் என்ற அடிப்படையில் ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்க முடியும். ஆக அந்த புறாவுக்குடைய வாகனம் வருகிறது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புறாவுக்குடைய வாகனத்தில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர வைக்கிறார்கள். அமர வைத்து அது கொஞ்சம் ததும்பியது என்பதெல்லாம் வருகிறது. ததும்பியது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அது அப்படி அமைதியானது என்பதாக வருகிறது. அதன் பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரம் பிடித்துக் கொண்டு, மீகா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிவாளம் பிடித்துக் கொண்டு அந்த புறாவுக்குடைய வாகனம் அங்கிருந்து புறப்பட்டு போகிறது, அங்கிருந்து புறப்பட்டு போகிறது. புறப்பட்டு மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் சுரக்கி அந்த வாகனம் புறப்படுகிறது. புறப்பட்டு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் மக்கா டு பைத்துல் முக்கத்தஸ், மக்கா டு பைத்துல் முக்கத்தஸ் சென்றதற்குரிய 1500 மைலுக்கு மேலாக இருக்கும், 2000 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்கும். அன்றைய காலகட்டத்திலே மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் போகணும் அப்படின்னா ஒட்டகத்தில் 2 மாதம் தொலை தூரம், 2 மாதம் பயணம் பண்ணி போனாதான் மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் போய் சேர முடியும். அந்த அளவுக்கு ஒரு தொலை தூரம் அது. எனவே இங்கே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குராத்திலே அமர வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகா அலைஹிஸ்ஸலாமும் அழைத்து கொண்டு போகிறாங்க.
போகக்கூடிய அந்த நேரத்தில் இடையில பலவிதமான காட்சிகளை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. பலவிதமான காட்சிகள் இப்போ காட்டும்போது முதல்ல அப்படியே புறப்பட போய் கொண்டிருக்கிறார்கள். ஈத்த மரம் நிறைந்த ஒரு தோட்டம் வருகிறது, தோட்டம் வருகிறது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்கே இருந்து 2.5 தொழுவன்னு சொன்னாங்க, 2.5 தொழுங்க செல்லா சொல்லுதாங்க. சொல்லுறதுக்குலாம் கேட்டாங்க, இது இந்த இடம்னு கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார சொல்லா, இது மதீனா நகரம், இது மதீனா நகரம், இங்கே தான் நீங்கள் ஹிஜ்ரத் பண்ணி வரக்கூடிய இடமாக இருக்கிற இந்த இடம் தான் இருக்கிறதுன்னு சொல்லி பெருமான செல்லா சொல்லி சொல்லி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வெண்மையான ஒரு நிலப்பரப்பு வருகிறது, வெண்மையான நிலப்பரப்பு. அங்கே இறங்கி தொழுவு சொல்றாங்க, சொன்னாங்க மதியனுடைய நகரம் என்பதாக குறிப்பிட்டு காட்டுறாங்க. நசையுடைய ரிவாயத்தில் வருகிறது, மதியனுக்கு பதிலாக தூர் சீனா மலை என்பதாக அடுத்து ஒரு ரிவாயத் நசையுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது. அடுத்து சொன்னாங்க ஈசா இஸ்லாம் பிறந்த இடம் பெத்லகம், அதை அங்கே காட்டப்படுகிறது. போற வழியில அங்கே காட்டப்படுகிறது. அதே போல அந்த தொழுவு சொன்னாங்க. இப்படி எல்லாம் தொழுது விட்டு செல்லும் போது இடையில சூக்கும் உலக காட்சிகள் சிலவற்றை அங்கே காட்டப்படுகிறது, சில காட்சிகளை காட்டுறாங்க. அப்போ காட்டும்போது அப்போ செல்லாச கூட்டு போகும்போது ஒரு கிழவி அழைத்தால், நீங்கள் வாங்கன்னு ஒரு கிழவி கூப்பிட்டா. அப்போ ஜெபிர் சொன்னாங்க திருப்பாக தான் போயிருங்க. அடுத்து ஒரு கிழவன் அழைத்தான், இங்கே வாங்கன்னு கூப்பிட்டான், நீங்கள் திருப்பாக தான் போயிருந்தோம் சொன்னான் ஜெபிர் இஸ்லாம். அப்போ கேட்டாங்க ஜெபிர் இஸ்லாம், என்ன ஜெபிரியில் என்ன காரணம், அங்கே ஒரு கிழவி அழைத்தால், இங்கே ஒரு கிழவன் வயோதிகன் அழைத்தான், இரண்டுக்கும் திரும்பி பார்க்காமல் போய்விடுங்க என்று சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும்போது அவர் ஜெபிர் இஸ்லாம் பதில் சொன்னாங்க, அந்த கிழவி இருக்கிறாரே அதுதான் உலகம், அதுதான் துன்யா. நீ அந்த கிழவியுடைய அழைப்புக்கு நீங்கள் திரும்பி பார்த்திருந்தால் இந்த உம்மத்து முழுவதும் இந்த உலகமே சதவென்று இருந்து விடுவார்கள் என்பதாக ஜீவன பதில் சொன்னாங்க. அடுத்து ரெண்டாவது கிழவை, அந்த கிழமை யாரு, அப்ப ஜீவன சொன்னாங்க, அந்த கிழவன் தான் இந்த உலகம், கிழவன் தான் இபிலிஸ் ஷைத்தான். அந்த இபிலிஸ் ஷைத்தான் உங்களை அழைத்தால் நீங்கள் திரும்பி பார்த்திருந்தால் முழுக்க முழுக்க உங்களுடைய உம்மத்து அனைத்து மக்களுமே அந்த இபிலிஸுக்கு ஷைத்தானுக்கு வழிபடக்கூடிய மக்களாக மாறி போய்விடுவார்கள். எனவேதான் அந்த கிழவன் கிழவி அழைப்பிற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம், நீங்கள் போய்விடுங்கள் என்பதாக சொன்னேன் என்பதாக இபிலிஸ் பதில் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அங்கிருந்து சலாம் வருகிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அவ்வல், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஆஹிர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹாஷிர் என்பதால் சலாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வருகிறது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிவி சொன்னாங்க, இதை சலாதுக்கு பதில் சொல்லுங்க, சலாதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ யாருன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க ஜிவி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், மூன்று பேரும் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, எனவே உங்களுக்கு பதில் சொல்ல சொன்னேன் என்பதாக ஜிவி அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. அதே போன்று அப்படியே நடந்து போய் அப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள். புறாக்குடைய பயணம் மக்காட்டோ பைத்துல் முகத்தஸ் இந்த மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போறதுக்குள்ள பலவிதமான காட்சிகளை அண்ணன் பெருமானார் சொல்ல காட்டப்படுகிறது. அதுல அடுத்து ஒரு காட்சி காட்டப்படுகிறது, ஒரு சில மக்கள் ஒரே நாளிலே நிலம் இருக்கிறது, ஒரே நாளில் விதைக்கிறாங்க, அப்படியே வளர்ந்துருது, உடனே அறுவடை பண்றாங்க. விதைக்கிற நாள்லயும் அது முளைத்து வந்து விடுகிறது, உடனே அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பார்த்து கேட்டாங்க, இந்த மக்கள் யார், இப்பதான் விதை போடுறாங்க, போட்ட உடனே முளைச்சிருது, உடனே அறுவடை பண்றாங்க, இந்த மக்கள் யார் என்று கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த மக்கள் அதிகமா சதக்கா செய்த மக்கள், அதிகமான சதக்கா தான தர்மங்கள் செய்த மக்கள், அது மட்டுமல்லாமல் ஷஹீதான மக்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த விஷயத்தை அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கமாக சொன்னாங்க. அடுத்து கடக்கிறாங்க, சில மக்கள் கல்லால் அடிக்கப்படுகிறது, தலையில வேதனை செய்யப்படுகிறது, கல்லால் அடிக்கப்படுகிறது, தலை சுக்குனராக நொறுங்கி விடுகிறது, மீண்டும் தலை முழுசா வந்துடுது, திருப்பி அடிக்கப்படுது, திருப்பி சுக்குனர் நொடிக்கிறது, திருப்பி சரியாயிருது, சரியாக்கி சரியாக்கி அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப கேட்டாங்க, இந்த மக்கள் யாரு, சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருந்தவர்கள், தொழுகையிலே பொடுபோக்காக இருந்தவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. அது தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பது தொழுகை எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான விஷயம், தொழுகை சம்பந்தமா நிறைய பேசலாம், தொழுகை எந்த அளவுக்கு உன்னதமான விஷயம், ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அதை சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா நீங்க தொழுகிற ஜிம்மாவுடைய நாளில் பார்க்குறோம், ஜிம்மாவுடைய நாளில் இப்போ வந்த மக்களை விட்டுருங்க, வெளியே கடைசியில் வர்ற மக்கள், ஒரு பள்ளிக்குள்ள இடம் இருந்தாலும் ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க வர்றாங்க வராம போறாங்க விஷயம், நம்ம முன்னால் வந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகள், பள்ளியில் வெளியே தொழுகிறாங்க, உள்ளுக்குள்ள இடம் இருந்தா வர்ற மறுக்கிறாங்க, உள்ள இடம் இருக்குது, வாங்க வாங்கினாலும் வெளியே தான் நிற்போம், வெளியே தான் நிற்போம், சலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி சொன்னா எந்திரிச்சு தடதடன்னு ஓடுறது, தடதடன்னு எந்திரிச்சு ஓடுறது. இது இந்த இப்படி செய்வது என்பது இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். ஏன்னா திரும்ப நல்லா சொல்லுவான், ஐயா
வந்து யார் முந்தி கொண்டார்களோ அவர்கள் முந்தி கொண்டார்கள். எல்லா விதத்திலும், எல்லா விதத்திலும் யார் ஒசாபிபோன் உலாய்கள் முகர்ணமும், யார் முந்தி கொண்டார்களோ அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். எனவே முந்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்ற பிந்தி ஓடுவதற்கு யார் முயற்சித்தார்களோ அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நம்ம தூரமாகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் வேணா? எதுக்கு அல்லாஹ்வுடைய அருள்? ஏதோ வீட்டுல வந்து விரட்டி விட்டாங்க தொழுக வந்த, நீ வெள்ளிக்கிழமை தொழுக புரியாது, வீட்டுல பொம்பளையாது கேட்டுறவன் தொழுக வந்தேன். நிறைய பேர் அப்படி கடைசியில் வர்ற நிறைய அந்த மாதிரி ஆள்தான். கடைசியில் வரக்கூடிய அதிகமான நபர்கள் வீட்டில் பொம்பளை தொழில தாங்க முடியல, கொண்டாடி தொழில தாங்க முடியல என்ற அடிப்படையில் கடைசியில் வந்து நிற்கிறது, அப்படி ஓடி போயிடுறது. வீட்டில் எப்படி நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும்? தொழுகையில் அல்ல அமைதி வைத்திருக்கிறான், தொழுகையில் அல்ல சந்தோஷம் வைத்திருக்கிறான். தொழுகை அடிமைத்தனத்தை அல்லாவுடைய அடிமை என்பதற்கு தொழுகை விட வேறு ஒன்றுமில்லை. தொழுகை சஜ்தாவிலே ஒரு மனிதன் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. அது மட்டுமல்லாமல் யார் தொழுகையிலே சற்றிலே முந்தி வந்து கொண்டிருக்கிறார்களோ வாழ்க்கையிலே முந்தி செல்வார்கள் என்பது மட்டுமல்ல, நிம்மதி உங்களுக்கு முந்தி கொண்டு வரும். முன்சப்புல முன்சப்புல யார் முந்தி வருகிறார்களோ சொன்னாங்க செல்லாசிரம் அவர்கள், முன்சப்புடைய சிறப்பை மட்டும் மக்கள் அறிந்திருந்தால் சீட்டு புடுக்கி போட்டுதான் நிக்க வைக்கணும்னு சொன்னாங்க செல்லாசிரம் அவர்கள் என்றால். அப்ப முன்சப்புடைய சிறப்பு இன்னைக்கு நமக்கு விளங்கல என்னோ தசுபல முன்னால் முந்தி போகணும், பள்ளிவாசலுக்குள்ள வந்தா முன்னால் வந்து உட்காரணும், முந்தி வந்து உட்காரணும், நம்ம எல்லாம் முன்னால் இருக்கணும் என்ற அந்த சிறப்பு இன்னும் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சீட்டு குலுக்கி போட்டுதான் இடம் முடிக்கணும்னு பெருமான சொன்னாங்கன்னா அதுக்குள்ள எவ்வளவு மறைமுகமான எவ்வளவு விஷயங்கள் அடக்கி இருக்கிறது என்பதை நம்ம விளங்காமல் இருக்கிறோம். எனவேதான் வரக்கூடிய மக்கள் பின்னால ஏதாவது ஓரத்தில் இடம் கிடைக்குமா, பின்னால ஒரு மூலையில் இடம் கிடைக்குமா, பின்னால எங்கிட்டாவது ஓரமா இடம் கிடைக்குமா, அப்படியே உட்காந்து அப்படியே ஓடி போயிடுவோம். எதுவரை பள்ளிக்குள்ள வர நீங்கள் ஆசைப்படவில்லையோ அதுவரை அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கொடுப்பதுக்கு அல்லாஹ் ஆசைப்பட மாட்டான். நீ ஆசைப்பட்டவன் அல்லாஹ் ஆசைப்படுவான், நீங்களே ஆசைப்படல அல்லாஹ் அப்படி ஆசைப்படுவான். எனவே அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் நிம்மதி கொடுக்கணும், அமைதி கொடுக்கணும், சம்பந்தம் சந்தோஷம் கொடுக்கணும், குடும்பத்தில் எழுந்து சண்டையை வரக்கூடாது, குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது, எல்லாம் நீங்கள் விரும்பினால் ஆசைப்பட்டால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் பள்ளிக்கு வந்தா உள்ள வாங்க, உள்ள வாங்க, முன்னால் இடம் இருந்தால் முன்னால் உட்காருங்க, அதுதான் சிறப்பு. இது மானசீகமான விஷயம், இது நமக்கு புரியாது. மானசீகமான விஷயம்லாம் பெருமான சல்லாஸ் வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, முன்சப்புடைய முன்னால் வரதுடைய சிறப்பு தெரிஞ்சா சீட்டு குளிக்க போட்டுதான் இடம் பிடிக்கணும் பெருமான சொன்னாங்கன்னா சும்மா சொல்லலை, சும்மா சொல்லல, அதற்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் இணைந்து கொள்ள வேண்டும். ஆக அருமையான பெருமக்களே, ஆக தொழுகையில யார் பொறுப்போக்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த அளவுக்கு அதாவது செய்யப்படும் என்பதைத்தான் அண்ணல் பெருமான் அசல்லாசிரியர் மேகராஜுடைய அந்த நிகழ்வையிலே அந்த பயணத்தில் காட்டப்பட்டது. சிரசுகள் தலைகள் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கும், திரும்ப சரி செய்யப்படும், திரும்ப நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட மக்கள் தொழுகையிலே அசட்டையாக இருந்தவர்கள் என்று சொன்னார் அசல்லாசிரியர் அவர்கள். அடுத்து பார்க்கிறாங்க, கல்ல தந்த துணிகளை கோமலமாக சொன்னாங்க. அதுக்கடுத்து புறப்பட போறாங்க, இரண்டு பாத்திரம் இருக்கிறது, நல்ல கறி சமைச்சு வைக்கப்பட்டிருக்கிறது, புளுத்து போன கறி ஒரு பாத்திரத்துல இருக்கு, புளுத்து போன கறி. அப்ப நல்ல கறியை விட்டுட்டு இந்த புளுத்து போன புழு வச்ச கறி இருக்கிற அதே ஒருத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இதை பாக்குறாங்க சல்லாசனம் அவர்கள், பார்த்துட்டு கேட்கிறாங்க, நல்ல கறி இருக்கு, புழுத்து கறி இருக்கு, புழு வச்ச கறி செஞ்சுக்கிட்டு இருக்கானே இவன் யார் என்று கேட்கும்போது, இவெல்லாம் உலகத்துல விபச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னாங்க சொல்ல அவங்க இவ்வளவு சொல்லி காட்டுறாங்க. இவன் உலகத்தில் விபச்சாரம் பண்றவன் யார் சொல்லலா என்று சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக உதடுகள் கத்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உதடுகள் கத்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நாவுகள் கத்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் அப்படியே கத்திரிக்கையில சரியாகுது, கத்திரிக்கையில சரியாகுது, நாக்கு கத்திரிக்கப்பட்டு சரியாகுது. இப்ப கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில இது யாரு, உதட கத்திரிக்கிறாங்க, நாவை கத்திரிக்கிறாங்க, இப்படிப்பட்டாதான் இங்கே சொன்னாங்க. இவங்க எல்லாம் மார்க்க உபதேசி,
மார்க்க உபதேசி மார்க்கத்தை பத்தி மணிக்கணக்கில் பேசுவாங்க, மணிக்கணக்கில் பேசுவான், ஆனா அவனுக்குள்ள அந்த மார்க்கம் இருக்காது. மார்க்கத்தை பத்தி அப்படியே மார்க்கத்தை நாங்க தான் தூக்கி பிடிக்கிறோம், நாங்க தான் நிலை நிறுத்துறோம், எங்களை மாதிரி மார்க்கத்தை தூக்கி பிடிக்க யாரும் இல்ல, எல்லாம் பேசுவான். அவன்கிட்ட மார்க்கம் ஜீரோ, மார்க்கத்துடைய அடிப்படை எதுவும் இருக்காது. தொழுவதற்கு பேசுவான், தொழுவ மாட்டான். ஜகாத் கொடுக்கணும் பேசுவான், ஜகாத் கொடுக்க மாட்டான். இவெல்லாம் மார்க்க உபதேசி என்பதாக இவரேசனம் அவர்கள் பதில் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை சொல்லப்படுகிறது. இப்படியாக பலவிதமான அதாபுகள் நிறைய வருகிறது. இப்படி பலவிதமான அதாபுகளை எல்லாம் எங்கு மக்கா டு பைத்துல் முகத்தஸ் அந்த புராக்குடி வாகனத்திலே செல்லக்கூடிய அந்த நேரத்திலே இடைவெளி காட்சிகளாக இப்படிப்பட்ட பலவிதமான காட்சிகளை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். இப்படி பலவிதமான அதாபுகள் இதை எல்லாம் விட்டு அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். அல்லாஹ் சிறந்த சொர்க்கவாதிகளாக நம்ம மாற்றணும். ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு எல்லாம் கொடுக்கணும். சாலிஹான அமல்செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மையும் சந்தேகம் உருவாக்கணும். அல்லாஹ் உத்தாரா. ஆக அருமையான பெருமக்களே, இப்படி செல்லக்கூடிய மக்கள் அப்படியே போறாங்க. போனதுக்கு பின்னால பைத்துல் முகத்தஸ் அடைகிறாங்க. பைத்துல் முகத்தஸ் மக்கள் வந்து இடைவெளி காலையில் முடிச்சு பைத்துல் முகத்தஸ் சேர்றாங்க. அந்த புராக்குடைய வாகனத்தை கட்டி வைக்கப்படுகிறது. ஏன்னா அதுக்கு முன்னால் பல நபிமார்கள் அந்த புராக்கை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அண்ணன் பெருமானா சொல்லாசம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த புராக்கை அங்கு சென்று பைத்துல் முகத்தஸ் கட்டி வைக்கப்படுகிறது. கட்டி வைக்கப்படக்கூடிய இடம் இன்றும் இருக்கிறது. உஸ்மானிய ஆட்சி காலகட்டத்திலே அந்த வளையத்தை மட்டும் கொஞ்சம் அழகாக்கி பெருசாக்கி போட்டிருக்கிறாங்க. அந்த இடம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை சில பார்க்க முடியும். ஆக அந்த புராக்கு அங்கே போய் கட்டப்படுகிறது. கட்டினதுக்கு பின்னால அங்கு அங்கே பெண்கள் எல்லாம் அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கோர்லின் பெண்கள் அண்ணன் அங்கே சொல்றாங்க அதே போன்று அங்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபிமார்களுக்கும் அங்கு தொழுகை வைக்கிறார்கள் தொழுகை வைக்கிறார்கள் தொழுகு முடிச்சதுக்கு பின்னால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரண்டு கிண்ணங்கள் கொண்டு வரப்படுகிறது. பால் ஒரு கிண்ணத்திலையும் மது ஒரு க
நீரேசன் பதில் சொல்றாங்க. பால தெரிந்து கொண்டார்கள். எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அங்கிருந்து என்ன பைபிள் மகத்தை சொல்லணும்னா அது நிறைய நேரம் வேணும். பைபிள் மகத்தை சொல்லி சிறப்பு என்ன, அதனுடைய தத்துவம் தாத்துவம் என்ன, அதுவெல்லாம் நிறைய நேரம் பிடிக்கும். அதுக்கு பின்னால் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து அங்கு ஏணி கொண்டு வரப்படுகிறது. அந்த பைபிள் மகத்தில் ஏணி கொண்டு வரப்படுகிறது. அது எப்படிப்பட்ட ஏணி என்றால், இறந்து போன மக்கள் ஆன்மாக்கள் உலகிற்கு ஏற்றி செல்லக்கூடிய அந்த இறந்து போன மக்கள் தான் அந்த இறந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் அப்படி படுத்திருப்பா, கண்கள் நட்டி கொண்டு இருக்கும், கண்கள் அப்படி நட்டி கொண்டு இருக்கும். அப்புறம் எல்லாம் மூடி விடுவாங்க. ஏன் நட்டி கொண்டிருக்கிறது என்றால், அதை செய்வரும் அந்த இறந்து போன மக்களை அழிச்சிருவதற்கு ஏணி, அந்த ஏணி இருக்கிறது. அது அந்த ஏணி என்பது மிக ஒரு பேரழகாக அழகாக இருக்கும் என்று சொல்வாங்க. அது அதிசயம், அந்த வர்ணனை வருகிறது. அது அப்படிப்பட்ட அந்த ஏணி அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏணி கொண்டு வரப்படுகிறது. அது அந்த ஏணியில் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி அங்கிருந்து புறப்பட்டு போகிறாங்க. போயிட்டு அதுக்கு இடையில வந்து பட்டப்பார்களை பார்த்தாங்க, பேசினாங்க, என்னெல்லாம் வருகிறது. எல்லாம் போய் அந்த முதல் வானம் கடந்தார்கள், இரண்டாவது கடந்தாங்க, மூணாவது கடந்தாங்க. இப்படி ஏழு வானங்கள் முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ங்களை பார்த்தாங்க, அது கற்கோட்டையாக அந்த வானம் இருந்தது. இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இரும்பு உலோகத்தில் அந்த இரண்டாவது வானம் இருந்தது. மூன்றாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம்ங்களை பார்த்தாங்க, அது செம்பு திரையாக இருந்தது. நான்காவது வானத்தில் ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாங்க, அது முற்றிலும் பொன்னால் தங்கக்கல்லானதாக இருந்தது. அதே போன்று ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாங்க, அது மரகத்தில் ஆனதாக இருந்தது. ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அது வெண் மரகதமாக இருந்தது. அந்த வானம் என்பதாக அதிசயங்களை பார்க்க முடியும். அது அங்கே தான் தாண்டி பைத்துல் மாமூர் அங்க போறாங்க. பைத்துல் மாமூர் தாபத்துல்லாவுக்கு நேர் இருக்கக்கூடிய அங்கு ஒரு ஆலயம் பைத்துல் மாமூர். அந்த பைத்துல் மாமூர் இருக்கிறதே, அந்த அங்கு மலக்குமார்களை கூட்டு தாவு செய்து கொண்டே இருப்பார்கள். 70,000 மலக்குமார்கள் எப்போதும் தாவு செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த 70,000 மலக்குமார்கள் ஒரு தடவை தவாவை முடித்து விட்டால் அடுத்த முறை அந்த மக்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது என்றால் மலக்குமார்கள் எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை புரிய முடியும். அந்த பைத்துல் மாமூர் அங்கே தவ செய்து கொண்டிருப்பார்கள் 70,000 மலக்குமார்கள் எப்போதும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னாலே அங்கிருந்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீதரத்துல் முர்த்தகா என்ற அந்த இளந்த மலை இளம் அங்கு ஒரு பெரிய மரம், எந்த அளவுக்கு என்றால் அந்த இலை மட்டும் யானையுடைய காதளவு இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதை சுற்றி வர வேண்டுமானால் பல மாதங்கள் சுற்றி வர வேண்டும், அவ்வளவு பெரிய மடம் என்பதாக அதிசயம் வருகிறது. அந்த மரத்தில் கொண்டு போய் அங்கு அந்த வரை போயிடுவாங்க சேது முர்த்தகா. அங்கே போனதுக்கு பின்னால் அதற்கு பின்னால் அங்கிருந்து அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டி ரஃப்ரஃப் என்ற அந்த ஏணி,
அதில் அங்கிருந்து அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தரிசனத்துக்கு மேலே போகிறாங்க. அப்போ சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இவர்கள் சொன்னாங்க, இதுக்கு மேலே வருவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை, நாங்கள் கரிந்து போய்விடுவோம். இருவரையும் தான் எங்களுடைய எல்லை, இதற்கு நாங்கள் வர முடியாது, கரிந்து போய்விடுவோம், நீங்கள் சென்று வாருங்கள் என்பதாக அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அங்கிருந்து அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு போகிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் 70,000 ஒழுக்கிரைகளை கடந்து, 70,000 ஒழுக்கிரைகளை கடந்து ஹதீஸிலே வருகிறது, வெண்ணிற கடல், சிவப்பு நிற கடல், மஞ்சள் கடல், கருப்பு நிற கடல், எல்லா பலவிதமான ஆச்சரியங்கள் அதையெல்லாம் அன்னதர்கள் பார்த்தவர்களாக அல்லாஹ் நெருங்குகிறார்கள். 70,000 ஒழுக்கிரைகளை கடந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரசை அடைந்தார்கள் என்பதாக ஹதீஸிலே தெளிவுபடி காட்டுகிறது. அப்போ அன்னத பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைகிறாங்க, அணுகு அல்லாஹ்வை தரிசிக்கிறாங்க, அல்லாஹ்வை பார்க்குறாங்க, அல்லாஹ்வை பார்க்குறாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை வசனத்தில் வரும், நான் அல்லாஹ்வை பார்த்து என்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய என்னுடைய இரண்டு கண்களை கொண்டு பார்த்தேன், எந்த தெரியும் இல்லை என்ற அடிப்படையில் எம்பெருமானார் சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாக அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள், பார்த்து சலாம் சொன்னாங்க. அதான் நம்ம அதிசயங்கள காணப்படும். அல்லாஹ் கேட்டான், அதை நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான், நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க உலகத்தில்? என்ன பொதுவாக வந்து ஒரு யாருடைய வீட்டுக்கு விருந்தாளியாக போனாலும் வீட்டுக்கு விருந்தாலும் ஏதாவது கொண்டு வருவாங்க, ஏதாவது கொண்டு அது அல்லாஹ் கேட்டேன், இவ்வளவு தூரம் தெரிந்து கொண்டு அழைத்து வர சொல்லியிருக்கிறேன், என்ன கொண்டு வந்தீங்க? அல்லாஹ் கேட்டபோது அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தஹியா துல்லில்லாஹி வஸ்ஸலவாத் வத்தய்யிபாத், யா அல்லாஹ், சொல் வணக்கம், செயல் வணக்கம், பொருள் வணக்கம் எல்லாம் உனக்குத்தான் காணிக்கை. வேற என்ன இருக்கு எனக்கு? என்ன இருக்குது? சொல் வணக்கம், செயல் வணக்கம், பொருள் வணக்கம் எந்த எல்லா விதமான வணக்கமும் உனக்குத்தான் காணிக்கை என்பதாக அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன மாத்திரம் அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக ஐயுஹ நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாக்கட்டும். இது சொன்ன மாத்திரத்தில் அங்கும் அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கேட்குறாங்க, அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி சாலிஹீன், யா அல்லாஹ், எனக்கு மட்டும் சலாம் என்பது இல்லை, யாரெல்லாம் இபாது சாலிஹீன் சாலிஹான் அடியார்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உன்னுடைய சலாம் என்பது வேண்டும் என்று அடிப்படையில் கேட்குறாங்க. அல்லாஹ் அதையும் அல்லாஹ் கபூல் செய்தான் என்ற விஷயத்தை எல்லாம் நான் பார்க்க முடியும். இப்படி அந்த சம்பாஷணம் நடக்கிறது. எல்லாம் முடித்துவிட்டு இந்த மேலே வந்து அந்த துருகை என்பது கடமையாக்கப்பட்டுச்சு, துருகை கடமையாக்கப்பட்டுச்சு. அதை நம்மளோட அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டு நாங்கள் ஜிதனி யாரெல்லாம் கேட்டாங்க, அப்போ அல்லாஹ் சொன்னால் உங்கள் உம்மத்தில் சிறந்த உம்மத்தை நான் ஆக்கியிருக்கேன் நல்லா சொல்லிக்காட்டினா, சைல உம்மத் சிறந்த உம்மத்து உங்களோட உம்மத்து தான், ஜிதனி யாரெல்லாம் என்று கேட்கும்போது மேலே நல்லா சொன்னால் 70,000 பேர்களை எந்த கேள்வி எல்லாம் சுருக்கத்தில் அனுப்புற போதுமா நல்லா கேட்டான். அப்போ மீண்டும் வந்து திருப்பி கேட்கும்போது சொல்வது பங்காளருடைய அந்த கடைசி ஆட்சியில் நல்லா சொல்லிக்காட்டினான் என்பதெல்லாம் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். இப்படி பலவிதமான சிறப்புகள் எல்லாம் அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொண்டு வர்றாங்க. தொழுகை குறைச்ச விஷயம் திருப்பி திரும்பி வந்து போயிட்டு வந்தாங்க. 50 தொழுகையாச்சு நமக்கு தெரியும், எல்லாம் மேராச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு விட்டு அண்ணல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்துட்டு காலை எழுந்திருக்கிறாங்க. காலை எழுந்திரிச்ச உடனே மக்களுக்கு மத்தியில் போய் சொல்ல போறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சொல்ல போறாங்க, அப்போ மேராஜ் இந்த மாதிரி போயிட்டு வரேன் அவர் சொன்ன எல்லா மக்களும் பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி முகம்மது ஒரே இரவில் பைத்துல் முகத்தஸ் போய் ஏழுவானு போய் அல்லாஹ் பார்த்துட்டு வந்துட்டாராப்பா என்று யாரெல்லாம் உண்மையான ஈமான்தார் யார், கபடதான் யார், ஈமான்தார் யார் என்ற அந்த பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த மேராஜ் இருந்தது. யாரெல்லாம் உண்மையான ஈமான்தார்களோ நினைத்திருந்தார்கள் இந்த மேராஜோடைய சரித்திரத்தை கேட்டு, யாரெல்லாம் சும்மா கபடதாரியாக ஈமான் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் ஈமானை விட்டு வெளியேறி விட்டார்கள் என்பதையெல்லாம் சரித்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு சொன்னாங்க அண்ணன் பெருமாறா சொல்ல, அந்த மக்கள் கேட்டாங்க, பைத்துல் முகத்தஸ் எத்தனை தூண் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், பைத்துல் முகத்தஸ்ல எத்தனை தூண் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மக்கள் கேட்டார்கள், இப்போ நம்ம இந்த பள்ளிவாசலில் இருக்கோம், இவ்வளோ காலமாக இருக்கோம், உள்ளுக்கு எத்தனை ஃபேன் இருக்குது திடீர்னு கேட்டால் யாரும் சொல்ல முடியுமா? பொருங்க என்ன சொல்றேன்னு சொல்லுவோம். ஆனால் அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மாத்திரத்திலே அல்லாஹ் பைத்துல் முகத்தஸை அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் முன்னால் அப்படி நிறுத்தினான். அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அத்தனையும் எண்ணி சொன்னார்கள், இத்தனை தூண் இருக்கிறது, இத்தனை கதவு இருக்கிறது, இத்தனை ஜன்னல் இருக்கிறது, அப்படி பாடம் எடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மேராஜ் செல்லக்கூடிய அந்த நேரத்தில், மேராஜ் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நான் பைத்துல் முகத்தஸ் போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஒட்டம் கூட்டம், வியாபார கூட்டம் இருந்தது, அதில் ஒரு ஒட்டம் காணாமல் போய்கொண்டது, அந்த மக்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் என்ற விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் விசாரிக்கிறேன், ஆமாம் உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லாம் மேராஜ் முடிச்சு திருப்பி வர்றேன், வரக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஒட்டக கூட்டம் இருக்கிறது, வியாபார கூட்டம், அவர்கள் வந்து கொண்டு மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய அந்த ஒட்டக கூட்டத்தில் இந்த மக்காக்குள்ளே நுழையக்கூடிய முதல் ஒட்டகம் என்பது இருக்கிறது, அந்த முதல் ஒட்டகம் இருக்கிறது,
அது கருப்பு நிற ஒட்டகம் இருக்கிறது, அது மக்காவுக்குள் முதல் முதல் நுழையும், அதில் இரண்டு மூட்டைகள் தொங்கப்பட்டிருக்கும், ஒரு மூட்டை கருப்பு கருப்பு நிற மூட்டையாக இருக்கிறது, இன்னொரு மூட்டை என்பது அது கோடுபட்ட மூட்டை. அப்படிப்பட்ட அந்த ஒட்டகம் முதல் முதலாக மக்காவுக்குள்ள வந்து நுழையும். நீங்க வேணா பாருங்க, நீங்க வேணா பாருங்க, அதுவும் வரக்கூடிய நேரம் இருக்கிறது, மகரிப்புக்குள்ள வந்துடும், சூரியன் மறையிறதுக்குள்ள அந்த முட்டவும் அந்த வியாபார கூட்டம் மக்காவுக்குள்ள நுழைஞ்சிடும். நீங்க வேணா பாருங்கன்னு சொல்றாங்க, வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அண்ணன் பெருமானா சல்லா சொன்னவர்கள் இதையெல்லாம் சொன்னார்களோ அது அப்படியே நடந்தேறியது. ஆனாலும் கூட அந்த மக்கள் வேறாச்சும் நம்பவில்லை. அது எப்படி நம்ப முடியும்? ஆனால் ஈமான்தார்கள் நம்பினார்கள். அப்போ சித்திகளில் இல்லை அல்லது பெருமானா சொல்ல 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 நான் அது நான் ஈமான் கொண்டேன், ஈமான் கொண்டேன், ஆமண்ணா யார சொல்லலாம் இது ஈமான் கொண்டேன் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆக இது மேராஜுடைய சரித்திரம் என்பது இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய விஷயம் அல்ல. அன்றைய இந்த காலகட்டத்திலே ஏற்றுக்கொள்வது என்பது மகா பெரிய பாரமான விஷயம். ஆனால் சொன்னது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டு வந்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட மேராஜுடைய சரித்திரம் நாளை இரவு சனிக்கிழமை பின்னேறம் ஞாயிற்று இரவு அண்ணன் பெருமானார் மேராஜ் சென்று வந்த அந்த நாள். எனவே இந்த சரித்திரத்தை நாம் எல்லாம் பாடமாக வைத்துக் கொள்ள வேண்டும், படிப்பினையாக வைத்துக் கொள்ள வேண்டும், நினைவினை வைத்துக் கொள்ள வேண்டும். இதை யார் மறுக்கிறார்களோ அவர்கள் ஈமானை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வந்து மேராஜுக்கு போனாங்க, தொழுகையை வாங்கி வந்தாங்க, அந்த தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுவதும் தொழுது கொண்டிருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, இறைவனை வணங்கி கொண்டிருந்தார். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு சொன்னாங்க, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஏன் திரும்ப திரும்ப நீங்க வந்து கால் வைக்க தொழுது கொண்டிருக்கீங்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட